அடேங்கப்பா, இந்த வியூ பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்குல்ல. சோ இந்த வியூவ பாத்துட்டே தான் நம்ம இந்த இடத்துல கிளாம்ப் ஸ்டே பண்ண போறோம். அண்ட் இந்த லைட்ஸ் எல்லாம் எரியுது பாத்தீங்களா, இது வேற எதுவும் இல்ல, நம்ம கொடைக்கானல் டவுன் வியூ தான். உடுமலைப்பேட் அண்ட் பழனி சைடு ஃபேஸ் பண்ணிருக்கிற கொடைக்கானலோட வியூ நைட் டைம்ல இப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாரும் கொடைக்கானல் உள்ள என்டர் ஆனதும் சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் கீழே இருந்து பாத்திருப்போம். பட் சில்வர் ஃபால்ஸ்க்கு மேல எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பிளேஸ்ல இருந்து சில்வர் ஃபால்ஸ்க்கு மேல எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் கொடைக்கானல இருக்கிற கோக்கர்ஸ் வாக், வட்டக்கனல், ரெட் ராக் அண்ட் வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸையும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா, நம்ம கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற செண்பகனூர் பிரகாசபுரத்துல தான் இருக்கு. இந்த கிளாம்ப் ஸ்டேயோட பேர் வந்து ஸ்டாரி நைட்ஸ். இப்ப இங்க ஸ்டே பண்றதுக்காக தான் நம்ம பழம்புத்தூர்ல இருக்கிற பிரைவேட் வியூ பாயிண்ட் பார்த்த பிறகு அங்கிருந்து நாங்க நாலு பேரும் கிளம்பி இந்த ஸ்டாரி நைட்ஸோட லொகேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த இடம் வந்து கப்பல்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் சொல்லலாம். அப்புறம் இருக்கிற நீங்க நாலு பேர் இங்க வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வியூக்காக தாங்க. இந்த வியூவை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. கேம்ப்ஃபயரோட இந்த இடத்துல உட்காந்து நீங்க இந்த வியூவை ரசிக்கிறப்ப அது ஒரு வேற லெவல் வைப்ஸ் கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல நாங்க ஸ்டே பண்ண எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் இங்க ஸ்டேக்கான பிரைசிங் பத்தியும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்மளோட டீம் ஏப்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்கீங்க நாங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு த ஜங்கிள். இந்த லொகேஷனுக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம கொடைக்கானல உள்ள பழம்புத்தூர் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பிரைவேட் வியூ பாயிண்ட்க்கு தான் நம்ம போயிருந்தோம். அந்த வியூவும் பாக்கிறதுக்கு ரொம்பவே வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நம்ம பழம்புத்தூர் வியூவை பார்த்ததும் நம்ம அங்கிருந்து கிளம்பி நம்ம ஸ்டாரி நைட்ஸோட லொகேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஸ்டாரி நைட்ஸ்னு ஒரு வுட் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளவர் பாட்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. அடுத்து நம்ம கீழே போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாம்பிங் குள்ள வைக்க போனோம். உள்ள போனதும் பாத்தீங்கன்னா இந்த கிளாம்பிங் செட்டை பாக்கிறதுக்கு ரொம்பவே வேற லெவல்ல இருந்துச்சு. பெட்ல வந்து அவங்க ஸ்நாக்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கர்டனை மட்டும் நீங்க அகட்டி பார்த்தா போதும், நீங்க படுத்துட்டே நீங்க ஒரு நல்ல வியூவோட இங்க தூங்கலாம். தென் நீங்க உங்களோட மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு பிளக் பாயிண்ட் பக்கத்துலயே உங்களுக்கு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அது போக நீங்க இங்க டே டைம்லயும் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்ப்ல உள்ள அந்த ஹீட் எல்லாத்தையும் அது வெளியே அனுப்பிடும். இங்க இருக்கிற மூணு ரூம்ஸுக்கும் இவங்க தனித்தனி ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம்க்கான கீஸும் பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக்இன் பண்ணதும் உங்கள் ரூம்ஸ்க்கான ரெஸ்ட் ரூமை வந்து நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட திங்ஸ் எல்லாமே இந்த கிளாம்பில் நம்ம வச்சுட்டு வெளியே வியூவை பார்க்கறதுக்காக நம்ம போனோம். வெளியே வந்து இந்த கிளாம்பை பார்த்த பிறகு இந்த கிளாம்ப் ஸ்டேயை கம்ப்ளீட்டாக வுட்டில் லெட்டர் ஏ ஷேப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்து இந்த வியூ எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற பிளேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த உதுமலைப்பேட் அண்ட் பழனி சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கிற கம்ப்ளீட்டாக கொடைக்கானல் டவுனை நம்ம பார்க்க முடியும். எந்தெந்த பிளேஸ் எங்கெங்க இருக்குங்கிறத லேட்டராக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வியூவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப நமக்காக டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த டீயை குடிச்சிட்டு இந்த வியூவை பார்க்கறதுக்கு வேற லெவல் ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அப்படியே சன்செட்டும் ஆகுது. அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து அப்படியே டிம் ஆகுது. அதுக்கான டைம் லேப்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ சன்செட் ஆனதும் இந்த கொடைக்கானல் வியூ வந்து வேற லெவலில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு வியூவை நாங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி வந்தோம். அண்ட் சன்செட் ஆனது இந்த கொடைக்கானலோட வியூவை பார்க்கறது இப்போ வேற லெவலில் இருக்கு. இந்த வியூவோட சேர்த்து இந்த இடத்துல உள்ள இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, இந்த கோடைங்கிற சைன் போர்டு தான் நைட் டைம் வந்து லைட் ஆன் பண்ணதும் இந்த சைன் போர்டோட வியூவும் வேற லெவலில் இருக்கு. இப்போ இந்த சைன் போர்டு பக்கத்தில் தான் நம்ம கேம்ப் ஃபயர் பண்ண போகிற பிளேஸும் இருக்கு. கொஞ்ச நேரம் கடந்து போன பிறகு நம்மளுக்கு அவங்க கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஹில் ஸ்டேஷனாலே கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் இல்லாமல் இருக்க முடியாது. அது போக இந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷன் முன்னாடி நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணுறப்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பயே பக்கத்தில் பிபிக்யூ சிக்கன் செய்கிறதுக்கான செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னே வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கட்டையை சீக்கிரமாக எரிய வைக்கிறதுக்காக ப்ளோவர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல.
இந்த பார்பிக்யூ சிக்கன் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்க கப்பலுக்கு 500 சார்ஜ் பண்றாங்க. இதுல உங்களுக்கு 1/2 kg சிக்கன் வந்துடும். இப்போ நம்மளோட கேம்ப் ஃபயர் ரெடி ஆயிருச்சு. இந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கதகதப்புலயே இந்த வியூவை நம்ம ரசிக்கிறப்ப வேற லெவல் ஃபீல் கொடுக்குது. ஒவ்வொரு கட்டை ஃபுல்லாக எரிஞ்ச பிறகு நம்மளுக்கு இன்னொரு கட்டையை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிபிக்யூ சிக்கனும் ரெடி ஆயிருச்சு. அப்படியே நம்மளுக்கு டின்னரும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டேல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபுட்ஸை சாப்பிட்றதுக்கு இங்கே ரெண்டு சிட் அவுட் ஏரியா இருக்கு. அதில் ஒரு ஏரியாவுங்க கேண்டில் லைட் டின்னருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை யாராவது வந்து இங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக அவங்க அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு இவங்க தனியாக சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மளோட பார்பிக்யூ சிக்கனும் ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க நம்ம டின்னர் சாப்பிட போகலாம். டின்னருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. சப்பாத்திக்கு வெஜ் குருமா வித் டால் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. இது கூடவே சேர்த்து நம்மளுக்கு பார்பிக்யூ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ட்ரெக்கிங் போயிருந்தோம். அந்த டைட்னஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நல்லாவே சாப்பிட்டோம். இங்கே உங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் எல்லாமே ஹோம் குக்குடு ஃபுட் தான். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே சேர்த்து நமக்கு பார்பிக்யூ சிக்கனும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்கள்ல, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு கேம் இருந்துச்சு. அந்த கேமை போய் நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த கேமோட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியல. பட் இந்த பாயிண்டில் சென்டராக ஏரிய உங்களுக்கு தான் அதிக பாயிண்ட்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது. இந்த கேமை வந்து நாங்கள் ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணோம். இந்த ஸ்டாரி நைட்ஸ் கிளாம்ப்ல நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பரை இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் அவங்கள கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. விட்டா இவன் கரெக்டா ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பான். வாங்க இப்ப நம்ம வீடியோவை கட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு தூக்கத்துக்கு பிறகு மார்னிங் 6:30 நாங்கள் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்ச பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கர்டன் எடுத்து பார்த்தோம். வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமை விட்டு வெளியே வந்த பிறகு நம்மளுக்கு அவங்க காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு காஃபி இல்லை டீ நீங்கள் எது கேட்டாலும் அவங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த வியூவை பார்க்கறதுக்கு வேற லெவல் ஃபீல் கொடுக்குது. இப்போ இந்த வியூவோட மார்னிங் டைம் லாஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த வியூவில் இருந்து நம்ம கொடைக்கானலோட முக்கியமான நிறைய பிளேசஸ் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி என்னென்ன பிளேஸ் இதில் நம்ம பார்க்கலான்னா ரெட் ராக், வட்டக்கனல், பாம்பார் ஃபால்ஸ், கோக்கர்ஸ் வாக், கொடைக்கானல் டவுன், சில்வர் ஃபால்ஸ், லாஸ்டாக குறிஞ்சி ஆண்டவர் கோயில் லொக்கேட் ஆகிருக்க பிளேஸையும் இங்கேருந்து பார்க்க முடியும். காஃபி சாப்பிட்ட பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்காக அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 8:30 அந்த இடத்துலேருந்து செக் அவுட் பண்ணி கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காகவே அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் அந்த மாதிரி சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா. அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தோசை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் அந்த தோசையோட டேஸ்ட்டும் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சட்னி அண்ட் சாம்பார் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்கும் எங்களுக்கு நல்லாவே பசியாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் திருப்தியாகவே சாப்பிட்டோம். இந்த பிளேஸில் ஸ்டே பண்ண ஓவராலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளாம் ஸ்டேல நாங்கள் ஸ்டே பண்ணுறது. முக்கியமாக அந்த பிளேஸோட அம்சம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வியூ தான்.
நைட்லயும் சரி மார்னிங்லயும் சரி இந்த வியூ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்ப ஃபைனலா இந்த இடத்தோட பிரைசிங் பத்தி நம்ம பாப்போம். இந்த செப்டம்பர் 1, 2022 இருந்து உங்க பிரைசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து நீங்க சண்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் அதாவது இந்த 5 டேஸ் குள்ள நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இவங்க பெர் ஹெட்க்கு 2500 சார்ஜ் பண்றாங்க. அதாவது ஒரு கப்பலுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 5000 சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஃப்ரைடே இல்ல சாட்டர்டே இங்க வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா பெர் ஹெட்க்கு இவங்க 3000 சார்ஜ் பண்றாங்க. அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கப்பலுக்கு 6000 சார்ஜ் பண்றாங்க. இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆஃப்டர்நூன் 2:30 செக் இன் பண்றப்ப உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. நைட்டு டின்னரும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்பிக்யூ சிக்கன் வேணும்னா அதுக்கு நீங்க தனியா 500 பே பண்ணணும். பிளஸ் டின்னருக்கு சப்பாத்தி குக் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு உங்க வெஜ் குருமா வித் தால் ஃப்ரை கொடுக்குறாங்க. நைட்டு கேம்ப் ஃபயரும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தோசை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தோசை இல்லைனா இட்லி நீங்கள் எது கேட்டாலும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க வித் சாம்பார் அண்ட் சட்னி. இவங்க தனியாக நிறையா கொடைக்கானல் உள்ள அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு இவங்க தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்ச பிறகு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நேராக கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போனோம். இந்த கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸோட வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பக்கரை ஃபால்ஸோட நல்ல சீசன் அது. இப்பயும் இந்த வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு. அந்த கும்பக்கரை வாட்டர் ஃபோட வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம கொடைக்கானலை சுற்றி இருக்கிற நிறைய ஹிடன் பிளேசஸ்க்கான வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அன்டில் தென், வெல்கம் டு த ஜங்கிள். கட்டா. Few moments later. இப்படி ஏறியாதடா, மேல தூக்கி போறான். 6 hours later. சரி விடு, வேணா கட் பண்ணி. 24 hours later. 3 days later. 1 week later. Yay!